ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறதையும், பேசிக்கா இந்த நிறுவனத்தோட சில கவனிக்க வேண்டிய முக்கியமான நியூஸஸ் பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி எல்லாம் Q3 ரிசல்ட் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தை பத்தின ஹிஸ்டரி பார்க்கலாம். 1944 வருடம் 29 தேதி மிஸ்டர் ஜமன்லால் பஜாஜ் இவராலதான் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிறுவனத்தை பத்தி பேசிக்கா சில ஹிஸ்டரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இவங்க ஆல்மோஸ்ட் டாப் 10 இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ஆட்டோமொபைல்ஸ், டூ வீலர்ஸ் மேனுஃபேக்சரிங், த்ரீ வீலர் மேனுஃபேக்சரிங், ஹோம் அப்ளையன்ஸ், லைட்டிங், அயன் ஸ்டீல், இன்சூரன்ஸ், டிராவல் அண்ட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி பல பல முக்கியமான தொழில்கள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனம் பஜாஜ் ஆட்டோ வேர்ல்ட்லயே 4th லார்ஜஸ்ட் 3 and 2 wheeler மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நிறுவனம். ஸோ இந்த கம்பெனி நிறைய கண்ட்ரியில பஜாஜ் பிராண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்த மாதிரி பல நிறுவனங்கள்ல இந்த பஜாஜ் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆயிட்டு இருக்கு, சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 wheeler அண்ட் 3 wheeler வந்து இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா தான் இவங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிறது கூடுதல் தகவல். ஸோ இந்த நிறுவனத்தை பத்தி இன்னும் சொல்லணும்னா, மிஸ்டர் ஜமன்லால் பஜாஜ் வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு அப்புறமா இவரோட சன் இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தை பத்தி இன்னும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்னென்னா, பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் அலைன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஆட்டோ ஹோல்டிங்ஸ் லிமிடெட், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த நிறுவனத்தோட கம்ப்ளீட் ஹோல்டிங்ஸ், என்னென்ன இவங்க என்னென்ன நேம்ல இவங்க நிறுவனம் வச்சிருக்காங்க, குரூப் ஆஃப் கம்பெனி டீடைல்ஸ் தான் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப இந்த நிறுவனத்தை பத்தின ஸ்டாக் ஹிஸ்டரிக்குள்ள வருவோம். இந்த நிறுவனத்தோட ஒரு 2008 இருந்து பார்த்தோம்னா 269 அப்படிங்கிற லெவல ட்ரேட் ஆயிட்டு இருந்த பங்கு, அதுக்கப்புறமா 231 வரைக்கும் லோ போயிருக்கு 2008 டிசம்பர்ல. அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி கண்ட நிறுவனம் லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 2018 பிப்ரவரி மாசம் 3468 அப்படிங்கிற ஹை தொட்டுட்டு, அதுக்கப்புறமா தற்சமயம் 2485 வரைக்கும் லோ போயிருக்கு இந்த நிறுவனம். ஸோ இன்னைக்கு முடிவடைந்த புதன்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் இந்த நிறுவனத்தோட ஸ்டாக் ப்ரைஸ் 2499 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இந்த நிறுவனத்தோட ஸ்கிரீனர் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கலாம். 72,333 கோடிக்கு மேலே இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. புக் வேல்யூ 74, ROCE 30.96%, ஸ்டாக்கோட PE 16.12, ROE 22.15, முக்கியமான டிவிடெண்ட் ஈல்டு 2.40 அப்படிங்கிற லெவல்ல பர்சன்டேஜ்ல இருக்கு. சேல்ஸ் க்ரோத்து 5% மேல இருக்கு. இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இப்ப இந்த நிறுவனத்தை பத்தின சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். இன்னும் பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு புதன்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் இந்த ஸ்டாக் 2492 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இந்த நிறுவனத்தோட 52-week ஹாய் 3468. ஸோ 52-week லோ வந்து 25 அக்டோபர் மாதம் 2420 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 2008, 2009, 2010 சொல்லிட்டு இயர் ஆன் இயர் இவங்க நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. 2018 மே மாதம் 600% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட போனஸ் அண்ட் ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். போனஸ் டீட்டெயில்
2010 1:1 அப்படின்னு சொல்லி போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். ஓகே, இந்த நிறுவனத்தோட ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ் எதுவும் ரெக்கார்ட் ஆகல. ஸோ இதெல்லாம் தான் இந்த நிறுவனத்தை பத்தின பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம Q3 ரிசல்ட்குள்ள வருவோம். இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு, இந்தியாவோட முன்னணி இருசக்கர மற்றும் மூன்று சக்கர வாகன நிறுவனங்களில் ஒன்று இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்னும், இந்த நிறுவனத்தோட December 2018 காலாண்டு முடிவுகள் வெளியாயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் December 2018 காலாண்டில் நிகர லாபம் 1,102 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. இது கடந்த December 2017 காலாண்டில் ஈட்டிய 952 கோடி ரூபாயை விட சுமார் 15% அதிகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பஜாஜ் நிறுவனம் கடந்த October 2018 தொடங்கி December 2018 வரையான காலத்தில் சுமார் 1,000,000 மேற்பட்ட வாகனங்களை விற்று இருக்கிறது. கவனிக்க வேண்டிய விஷயம், இது கடந்த December 2017 காலாண்டில் விற்ற வாகனங்களின் எண்ணிக்கையை விட 26% அதிகம். அதோடு ஏற்றுமதியும் கடந்த 2017 காலாண்டை விட சமீபத்திய December 2018 காலாண்டில் 23.5% அதிகரித்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. December 2018 காலாண்டில் 5.24 லட்சம் வாகனங்கள் பஜாஜ் நிறுவனத்தால் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் வேலை வாகனங்களை தயாரித்து விற்பதுதான். ஆக வாகனங்களை தயாரித்து விற்பதன் மூலம் 100 ரூபாய் கிடைக்கிறது என்றால் அதில் எவ்வளவு ரூபாய் லாபமாக நிற்கிறது, அதுதான் செயல்பாட்டு லாப வரம்பு. இதை நம்ம வந்து ஓபிஎம், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் வேலை வாகனங்களை தயாரித்து விற்பது தான். ஸோ இவங்க வந்து தன் வாகனங்கள் மூலம் பெரிய லாபங்களை சம்பாதிப்பதை விட தன் சந்தையை வலுப்படுத்தி தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே என்று எதிர்பார்க்கிறதுன்னு சொல்றாங்க. அதை சரியா செய்து வருகிறது எனவும், அடுத்த சில வருடங்களில் பஜாஜ் பெரிய மார்ஜின்களுடன் தன் வியாபாரத்தை பார்க்கும் என எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பங்குச்சந்தை அனலிஸ்டுகள் வாகன சந்தை விமர்சகர்களும் சொல்லிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் பஜாஜ் ஆட்டோவை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான Q3 ரிசல்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்க பஜாஜ் ஆட்டோ சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது புதுசா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கூட நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸ் பத்தின சந்தேகங்கள், இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி HCL டெக்னாலஜியோட Q3 ரிசல்ட்டை நாம அடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.